என்னை தன்னுடைய மகனாகவே பார்த்து கொண்டவர் கே பாலச்சந்தர். அவர் மறைவு என்னையே நான் இழந்ததை போல் இருக்கிறது என்றார் நடிகர் ரஜினிகாந்த். இந்திய சினிமாவிற்கு ரஜினிகாந்த் என்ற சூப்பர் ஸ்டாரை தந்தவர் கே பாலச்சந்தர். 1975 அபூர்வ ராகங்கள் படத்தில் இரண்டாவது நாயகனாக ரஜினி அறிமுகம் செய்தார். அதன் பிறகு ரஜினிகாந்த் என்பவர் இந்திய சினிமாவின் ஆளுமையாக மாறிப்போனது தனி வரலாறு. பாலச்சந்தர் மீது அளவுக்கு அதிகமான மரியாதை பாசம் வைத்திருந்தார் ரஜினி. எந்த மேடை நேர்காணல் என்றாலும் பாலச்சந்தரின் பெயரை குறிப்பிட மறந்ததில்லை ரஜினி. தனது குருநாதர் உடல்நலம் குன்றியிருந்த போது நேரில் போய் பார்த்துவிட்டு வந்தார் ரஜினி. மீண்டும் அவர் உடல்நலம் பெற்று வந்துவிடுவார் என நம்பினார். பாலச்சந்தர் மறைந்த செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்த ரஜினி உடனடியாக அவர் வீட்டிற்கு போய் தனது மரியாதையை செலுத்தினார். மருத்துவமனையில் இருந்து மயிலாப்பூரில் உள்ள அவரது வீட்டிற்கு பாலச்சந்தரின் உடல் எடுத்து செல்லப்பட்டு இறுதி அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. வெகுநேரம் பாலச்சந்தரின் உடலுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருந்தார். பின்னர் 10:30 மணி அளவில் வெளியில் காத்திருந்த செய்தியாளர்களிடம் ரஜினிகாந்த் பேசியதாவது, இயக்குனர் பாலச்சந்தர் எனது குரு மட்டுமல்ல, எனக்கு தகப்பனார் போன்றவர். என்னை அவர் நடிகனாக பார்க்கவில்லை, மகனாக பார்த்தார். அவரின் இழப்பு ஈடு செய்ய முடியாத ஒன்று. என்னை நானே எழுந்து விட்டதாக உணர வைத்து விட்டது. அவரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்று கூறியுள்ளார் ரஜினிகாந்த்.